இன்றைக்கி ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் படக்கடை தாங்க திவிங்ஸ் கஃபே. சரின்னு ஸ்ட்ரெயிட்டாக அண்ணன்கிட்ட போயிட்டு என்ன என்னென்ன இருக்குன்னு, தம்பி அதுதான்ப்பா மெனு கார்டுன்னு ஒன்று இருக்குன்ட்டாரு. சரின்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் மெனு கார்டை பார்த்தா எல்லா ப்ரைஸும் ஆவரேஜாக தாங்க இருந்தது. சரின்னு அதை பார்த்துட்டு நான் ஒரு சிக்கன் நக்கட்ஸு, ஒரு சீஸ் பிரெட் ஆம்லேட்டு, ஒரு ஸ்ப்ரிங் போட்டு ஆர்டர் போட்டேன். ஆர்டர் சொன்ன உடனே அண்ணன் போயிட்டு நக்கட்ஸ் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்மளும் அதை போய் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்ப்ரிங் போட் எடுக்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை எடுத்து ஒரு மிஷினில் வச்சு நல்லா கிரட்டு 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 கிரட்டுன்னு சுத்தின உடனே நம்ம தலையே சுற்றி போச்சு. சரின்ட்டு அதை எடுத்து அண்ணன் அரேஞ்ச் பண்ணி அதை அந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கும்போது ஒரு சவுண்டு வந்தது பாருங்கள், அதை கேட்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி அண்ணன் அதுக்குள்ளே அடுத்து பிரெட் ஆம்லேட்டும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ஆள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து எப்படி ரெடி பண்ணுறான்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு. சரி அண்ணன் பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணுறதையும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு கேட்டான், மச்சான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறாங்களான்னு. நான் சொன்னேன், பரவாயில்ல மச்சான் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்று நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அதனால் நீங்களும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளே அண்ணன் பிரெட் ஆம்லேட் சீஸ்லாம் போட்டு ஃபோல்டு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் போட்டதும் வெந்துருச்சு. அண்ணன் அதை எடுத்து அதில் மசாலா ரெண்டு மூணு மசாலாவை தூவி அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு சாஸை ஊற்றினார். அதுக்குள்ளே எனக்கு டெம்ப்டிங் ஆகிடுச்சு. என் கையிலேயே கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒரு கரட்டி காட்டிட்டு ஃபஸ்ட்டு பைட்டு வேறே லெவலில் இருந்தது. அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சாப்பிட்டோன்னு எனக்கு வேறு யார்ட்டும் பேசவே தோணலை. அடுத்து ஒரு செகண்ட் பைட் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. சரி அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னா அந்த குச்சியே ஃபுல்லாக காலி பண்ணுற அளவுக்கு விடாமல் சாப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ண சீஸ் பிரெட் ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு, நக்கட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு நக்கட்ஸை ட்ரை பண்ணலான்ட்டு நக்கட்ஸ் எடுத்தேன். நக்கட்ஸ் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்தது. சரி யாருக்கு கொடுக்குறது தெரியல, யாராவது இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸில் தொட்டு ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்சேன். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சரி செகண்டு பைட் எடுக்கலான்ட்டு எடுத்து சாஸில் தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்தது. என் ஃப்ரெண்டு சொன்னான், சரி போதுண்டா அடுத்து டேஸ்ட் பண்ணுறான்னா, இல்லை இதை ஃபுல்லாக சாப்பிட்டு தாண்டா வருவேன்ட்டு கையில் இருந்த மொத்த வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரெட் ஆம்லேட்டை எடுத்தேன். பிரெட் ஆம்லேட் எடுத்தால் உள்ள சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வேறு லெவலில் இருந்தது. சரி அதில் இருந்து மைனஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால கடைசியாக அதை எடுத்து நக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு டைலாக் சொன்னான், நக்கு செத்த பையல.